சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். வாழ்க்கையின் பிரச்சனைகள் உங்களை கீழே தள்ளி மூழ்கடிக்க முயற்சிக்கிறதா? வெளியேற முடியாமல் சிக்கி தவிக்கிறீர்களா? சரியான இடத்தில் உங்கள் தீர்வை தேட வேண்டிய நேரம் இது. இன்று அந்த இடத்தை அறிந்து கொண்டு உங்கள் கேள்விகளுக்கு விடையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்றைய வசனம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று எரேமியா 33:3 தியானிக்கப் போகிறோம். இந்த அழகான வாக்குறுதியில் ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு என்று கூறுகிறார். தேவனை நோக்கி கூப்பிடுவது என்றால் என்ன? அதுதான் ஜெபம். அதாவது தேவனோடு பேசுவது, அவரது பாதத்தில் நேரத்தை செலவிடுவது. நீங்கள் அவரை அழைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கும் தேவன். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நேரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த அழகான வாக்குறுதியின்படி நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் சிறிய காரியங்களை கேட்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய மற்றும் அழகான விஷயங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆம், இதுவே தேவனுடைய வாக்குறுதி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற தேவதாசர்கள் கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்தனர். அவரோடு அனுதினமும் பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு தேவ ஊழியரின் மனைவிக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து போக வேண்டியிருந்தது. இந்த தேவ ஊழியர் இறக்கப் போகிறார் என்று தெரிந்தவுடன் தேவனை நோக்கி மன்றாடி அழுதாள். அந்த மகளின் அழுகையை கேட்ட ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்து அவள் கணவரின் உயிரை காப்பாற்றினார். பல வருடங்கள் அவரை உயிரோடே காத்தார். அதுபோல நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது உங்கள் வேதனைகள் அனைத்தும் நீங்கி போகும். யோவான் 16:20 உங்கள் துன்பங்கள் துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷமாய் மாறும் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உலகிலுள்ள பிரச்சனைகளோடு போராடுகிறீர்களா? முழங்கால் படியிட்டு உங்கள் கரங்களை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி பாருங்கள். எங்கிருந்து உங்கள் பிரச்சனைக்கு பதில் வரும்? ஆம், தேவனுடைய ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். சங்கீதம் 121:1-2 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போதும் கூட நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கப் போகிறோம். அவர் உங்கள் பிரச்சனைகள் யாவற்றையும் நீக்குவார், அற்புதங்களை காண செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஜெபம். என் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வாக்குறுதி வசனத்திற்கு நன்றி. நீர் ஜெபத்திற்கு பதிலளிக்கும் தேவன் என்பதால் உம்மை துதிக்கிறேன். எனது பிரச்சனைகள் துன்பங்கள் கண்ணீர் அனைத்தையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். என் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி என் வாழ்வில் மகத்தான அற்புதங்களை செய்வீர் என்று நான் நம்புகிறேன். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.